இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சவுத் ஆப்பிரிக்க அணி மூன்று டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. அதன்படி முதல் டெஸ்ட் போட்டி கடந்த 17 துவங்கி 3 நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் கிளம்பறங்கிய இங்கிலாந்து அணி 165 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் ஆட்டத்தின் 2 இன்னிங்ஸில் கிளம்பறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி 326 ரன்கள் அடித்தது. இதன் மூலம் இங்கிலாந்து அணியை விட முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் தற்போது இங்கிலாந்து அணி ஆட்டத்தின் 3 இன்னிங்ஸில் கிளம்பறங்கி விளையாடி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்டிங்கின் பொழுது 77 ஓவரை மேத்யூ பாட்ஸ் வீச, அந்த ஓவரின் 3 பந்து ஷார்ட் பிச் பாலாக செல்ல அதை ஸ்ட்ரைக்கில் இருந்த ரபாடா மிட் விக்கெட்டில் தூக்கி அடிக்க பந்து அங்கிருந்த ஃபீல்டரை தாண்டி பவுண்டரி சென்று விடும் என்பது போல இருந்தது. ஆனால் அங்கு ஃபீல்டராக நின்றிருந்த ஸ்டுவர்ட் பிராட் காற்றில் பறந்தவாறு டைவ் அடித்து அந்த கேட்சை கச்சிதமாக பிடித்தார். இந்நிலையில் ஸ்டுவர்ட் பிராடின் இந்த ஒரு கேட்ச் அனைவரையும் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மேலும் இந்த வீடியோ ஆனதும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இந்த ஆட்டத்தில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் லார்ட்ஸ் மைதானத்தில் மட்டும் 100 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரே மைதானத்தில் 100 விக்கெட்டுகளை கைப்பற்றிய வீரர்கள் பட்டியலிலும் ஸ்டுவர்ட் பிராட் இணைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. We'll be right back.